எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நாராயண நாமத்தை ஜபிக்கிறது மூலமா ஒருத்தருக்கு கிடைக்கும் அற்புதமான பலன்களை பத்தி ஒரு சுவாரஸ்யமான கதையின் மூலமா தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி நிறைய அற்புதமான பதிவுகளை நீங்க பார்த்து ரசிக்கணும்னு நினைச்சாலோ, இல்ல ஆன்மீக பாடல்களை கேட்டு ரசிக்கணும்னு நினைச்சாலோ, ஆலயா மியூசிக்கல் சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாம், டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாராயணாங்கிற நாமத்தை சதா சர்வ காலமும் ஜபிக்கிறவர் யாருன்னு கேட்டா, டக்குன்னு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது, நாரதர் தான். இந்த நாரதருக்கு ஒரு நாள் ஒரு கேள்வி வருது. இந்த நாராயணா நாராயணாங்கிற நாமத்தை ஜபிக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான பலன்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. சரி, எதுக்கு வம்பு, நம்ம இதை பத்தி டைரக்டாவே விஷ்ணு பரமாத்மா கிட்ட போய் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டத்துக்கு கிளம்புறாரு நாரதர். நாராயண நாராயண அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டத்துக்குள்ள நுழையிறாரு நாரதர். நாரதரை நைஸா வம்பு கிழக்குற மாதிரியே விஷ்ணு பரமாத்மா அவரை ஒரு துணியில கேட்கிறாரு. இந்த நாரதரு, உங்க பேச்சுல வந்து இன்னைக்கு சொரத்து ரொம்ப குறையுது, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். அது ஒன்றும் இல்லை சுவாமி, எனக்கு என்னன்னா, சதா சர்வ காலமும் நான் நாராயண நாராயணன் வந்து ஜபிச்சுட்டே இருக்கேன். ஆனால் இந்த ஜாமத்தை ஜபிக்கிறது மூலமா ஒருத்தருக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி நான் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருக்கேன். அதை தான் அதை பத்தி உங்ககிட்டயே கேட்கலான்னு சொல்லிட்டு டைரக்டா இங்கேயே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அட பாவி நாரதா, அப்ப இத்தனை நாளா அந்த நாமத்தோட பயன், அந்த நாமத்தோட அர்த்தம் என்னன்னே தெரியாம நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கியா? சரி போகட்டும் விடு, நீ என்ன பண்ற, டைரக்டா பூலோகத்துக்கு போ. பூலோகத்துக்கு போயிட்டு அங்க ஏதாவது ஒரு புலி இருக்கும், அந்த புலியோட காதல போய் இந்த நாமத்தை போய் சொல்லு. என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து திருப்பி என்கிட்ட வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் போடுற துணியில விஷ்ணு பரமாத்மா நாரதர் கிட்ட சொல்றாரு. சுவாமி புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டது ஒரு குத்தமா, என்ன நீங்க புலிகிட்ட பலியாக்காம விட மாட்டீங்கல்ல, சும்மா இருக்கிற புலிகிட்ட டைரக்டா போயிட்டு நான் இந்த நாமத்தை சொல்லணும், நான் அவகிட்ட வந்து சாகணும், அதான உங்களோட ஆசை, எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி நாரதர் வந்து ஒரு மாதிரி பயத்தோட ஒரு நக்கலோட வந்து விஷ்ணு பரமாத்மா கிட்ட சொல்றாரு. விஷ்ணு அதுக்கு, நானா சொல்றேன்ல, நீ போய் சொல்லிப்பாரு, சொல்லிட்டு என்ன நடக்குதுங்கிறத திருப்பி என்கிட்ட வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி திருப்பி அதே மாதிரி ஒரு துணியில நாரதர் கிட்ட சொல்றாரு. விஷ்ணு பரமாத்மா சொன்ன மாதிரியே நாரதரும் பூலோகத்துக்கு போய் ஒரு புலியோட காதுல ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற நாமத்தை வந்து சொல்றாரு. நல்லா இருந்த புலி சடனா பார்த்தா மயக்கடைஞ்சு அப்படி கீழே விழுந்துருச்சு. பார்த்தா அந்த புலி வந்து செத்தே போயிடுச்சு. பதறி அடிச்சுட்டு போன நாரதர் உடனே வந்து வைகுண்டத்துக்கு போயிட்டாரு. பதட்டமா வைகுண்டத்துக்கு போன நாரதர், சுவாமி என்னது இது, என்னது இது, நான் இப்படி நடக்கும் நினைச்சே பார்க்கல, இவ்வளவு பெரிய கொடூரமான நாமத்தை வந்து நான் இத்தனால சொல்லிட்டு இருந்திருக்கேன், என்னது இது, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பதட்டமா சொல்றாரு. அதுக்கு உடனே மகாவிஷ்ணு வந்து, சரி சரி என்னாச்சு, ஏன் இப்படி பதற, என்னன்னு சொன்னதானே எனக்கு தெரியும், பொறுமையா என்னாச்சுன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அது ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு புலியோட காதல் இந்த நாமத்தை சொன்னோடனே நல்லா இருந்த புலி சடனாக மயக்கடிச்சு கீழே விழுந்தது, என்னென்னு பார்த்தா தன்னோட உயிரையே விட்டுருச்சு, இவ்வளோ பெரிய கொடூரமான நாமமாக இருக்கும் நான் எதிரே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே விஷ்ணு வந்து எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு ரியாக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு, அப்படி நடந்துருச்சா, சரி போகட்டும் விடு, நீ என்ன பண்ணுற, பூலோகத்துக்கு போ, பூலோகத்துக்கு திருப்பி போய் ஒரு பசு இப்போ தான் வந்து புதுசாக கன்று ஈன்றிருக்கு, அதோட காதல போய் திருப்பி இந்த நாமத்தை வந்து சொல்லிட்டு வா, சொல்லிட்டு என்ன நடக்குதுங்கிறத திருப்பி என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி மகாவிஷ்ணு சொல்றாரு. இதை கேட்ட நாரதர், சுவாமி இந்த விஷயம் மட்டும் என்னால பண்ணவே முடியாது, புளியாவது பரவாயில்ல, ஒரு மாதிரி ஆக்ரோஷமானும் இருக்கும், பசு பாவம், அது ஒரு சாத்விகம், அதுவும் இல்லாம இப்பதான் வந்து புதுசா கன்று என்றிருக்குன்னு சொல்றீங்க, அதோட காதல போய் இந்த நாமத்தை சொல்லி அதை நான் கொல்ல ஆசைப்படல, என்ன அனுப்பாதீங்க, என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி திருப்பியும் சொல்றாரு. அதுக்கு விஷ்ணு, அட சொன்னதை செய்ப்பா, நான் சொல்றேன்ல, தைரியமா போ, நான் இருக்கே அவங்க கூட, போய் நான் சொன்னதை செய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி சுவாமியே சொல்லிட்டாரு, இதை மீற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாரதரும் திருப்பி இந்த பூலோகத்துக்கு போறாரு. பூலோகத்துக்கு போய் இவர் சொன்ன அதே பசுவோட காதல போய் ஓம் நமோ நாராயணாங்கிற நாமத்தை சொன்னோடனே நல்லா இருந்த பசு அதே மாதிரி திருப்பி மயக்கம் அடிச்சு தன்னோட வந்து உயிரை வந்து விட்டுருச்சு. இதை பார்த்து ரொம்ப பதறி போயிட்டார் நாரதர். பதறி போயிட்டு டைரக்டா வந்து வைகுண்டத்துக்கே திருப்பி போயிட்டாரு. பதட்டத்தோட திருப்பி வைகுண்டத்துக்கு போன நாரதர், சுவாமி நான் அந்த நாமத்தை சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்ல, ஏன் திருப்பி சொல்ல வச்சு இந்த பசுவை என்ன கொல்ல வச்சுட்டீங்க, நீங்க சொன்ன மாதிரியே இந்த நாமத்தை போய் அந்த பசுவோட காதல சொன்னேன், நல்லா இருந்த பசு மயக்க அடிச்சு திருப்பி தன்னோட உயிரை விட்டுருச்சு, ஏன் இப்படி பண்ண வச்சிங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோடையும் ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியோடையும் நாரதர் வந்து பெருமாள் கிட்ட வந்து கேட்கிறாரு. இவர் சொல்ற எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையா கேட்டுட்டு இருந்த பெருமாள் எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு, அப்படியா, சரி போகட்டும் விடு, நீ என்ன பண்ற, காசி ஊர்ல ஒரு மகாராஜாக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லை, இப்பதான் புதுசா குழந்தை பிறந்திருக்கு, நீ என்ன பண்ற, அந்த குழந்தையோட காதுல போய் இந்த நாமத்தை போய் சொல்லிட்டு வா, என்ன சரியா அப்படிங்கிற மாதிரி மகாவிஷ்ணு சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருந்த நாரதர், சுவாமி புரிஞ்சு போச்சு, நல்லா புரிஞ்சு போச்சு, இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை என்ன நீங்க வந்து மிருகங்க கிட்ட கோத்துள்ளான்னு பாத்தீங்க, எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன், இந்த தடவை நீங்க வந்து மனுஷங்க கிட்ட என்ன கோத்துள்ளான்னு பாக்குறீங்களா, என்ன சரியா, அதானே உங்க பிளானு அப்படிங்கிற மாதிரி உரிமையோட கேக்குறாரு நாரதர்.
இது கேட்டுட்டு இருந்த விஷ்ணு பயங்கரமா சிரிச்சுட்டு, அதான் நான் சொல்றேன்ல, உனக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமா போய் சொல்லு, நான் அவன் கூட இருக்கேன், சொல்லிட்டு என்ன நடக்குதுங்கிறத திரும்பி வந்து என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு விஷ்ணு. சரி, சுவாமியே சொல்லிட்டாரு நம்மளால மறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாரதர் வந்து பூலோகத்துல இருக்கிற அந்த காசி ஊருக்கு போறாரு. அந்த காசி மகாராஜாவோட அரண்மனைக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா நாரதருக்கு பயங்கர வரவேற்பு. வாங்க வாங்க, குழந்தை இப்பதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிறந்திருக்கு, உங்க வாயால குழந்தைக்கு ஒரு நல்ல நாமமா வந்து அவரோட காதல சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காசி மகாராஜா நாரதர் கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட நாரதர் ரொம்ப பயந்துகிட்டு இந்த குழந்தையோட காது கிட்ட போயிட்டு ஓம் நமோன்னு ஆரம்பிக்கிறாரு. உடனே அங்கேருந்து ஒரு சத்தம், நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி. யாருன்னு பார்த்தா அந்த குழந்தை பேசுறது. இப்பதான் பிறந்த குழந்தை எப்படி இப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு நாரதர் உட்பட அங்கிருந்த எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமா. உடனே அந்த குழந்தை சொல்லிச்சான், என்னோட முதல் பிறவியில ஒரு மாதிரி ஆக்ரோஷமான பிராணியா இருந்தேன், புலியா இருந்தேன் நானு, என் காதுல நீங்க ஓம் நமோ நாராயணான்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுஜென்மம் எடுத்து அடுத்த ஜென்மத்துல ஒரு சாத்வீகமான பிராணியா பசுவா பிறந்தேன். திரும்பியும் என் காதல வந்து ஓம் நமோ நாராயணான்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப காசி இந்த காசி ஊருக்கே வந்து நான் தான் இளவரசனா இருக்க போறேன். கொஞ்ச நாள் நான் அந்த மனித பிறவியை வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த காசி ஊருக்கு நான் வந்து இளவரசனா ஆகி அதுக்கப்புறம் ஒரு மகாராஜாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். திருப்பி இந்த உன்னதமான நாமத்தை வந்து என் காதல நீங்க சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து மோட்சம் அடைஞ்சு பெருமாளோட காலடியில சேர்ந்துருவேன். திருப்பி சொல்லாதீங்க, கொஞ்ச நாள் நான் வந்து இந்த புலோகத்துல இருக்கணும்னு வந்து உங்க கெஞ்சி கேட்கிறேன், இந்த நாமத்தை என் காதல சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க அந்த குழந்தை பேசியிருக்க. இதை கேட்டுட்டு ஆனந்த கண்ணீரோட உடனே வந்து இந்த நாரதர் வைகுண்டத்துக்கு போறாராம். பெருமாளே, என்ன மன்னிச்சிருங்க, தெரியாதனமா இந்த நாராயண நாமத்தை பத்தி நான் தப்பா சொல்லிட்டேன். இவ்வளவு உன்னதமான நாமம், ஒருத்தரோட பிறவியோட பாவங்கள், அவங்க பண்ண பாவங்கள்லாம் வந்து போய் அவங்களோட அடுத்த உயர்நிலைக்கு வந்து அனுப்பக்கூடிய ஒரு உன்னதமான நாமத்தை பத்தி நான் தப்பா சொல்லிட்டேன்னு மன்னிச்சிருவோம், இந்த தப்ப நம்ம நான் பண்ணது தப்புதான் அப்படிங்கிற மாதிரி மகாவிஷ்ணுவோட பாதத்துல வந்து விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. உடனே விஷ்ணு வந்து இதெல்லாம் கேட்டுட்டு, நாரதா கவலைப்படாத, இந்த நாமத்தோட மகிமையை பத்தி உணர்த்ததுக்காக தான் நான் நிகழ்த்திய ஒரு சின்ன திருவிளையாடல் தான் இது. உனக்கு மட்டும் உணர்த்தல, எல்லாருக்கும் உணர்த்ததுக்காக தான் நான் நடத்திய ஒரு அற்புதமான சின்ன திருவிளையாடல் இது அப்படிங்கிற மாதிரி மகாவிஷ்ணு சொல்லி இந்த கதை முடியறது. இந்த சுவாரஸ்யமான கதையின் மூலம் பெருமாளோட நாமத்தை சொல்றது மூலமா ஒருத்தருக்கு நடக்கும் உன்னதமான மகிமையை பத்தி நம்ம எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை பத்தின ஒரு அற்புதமான பாடலையும் கேட்டுருவோமா? வாங்க கேட்போம். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, இன்று உள்ளம் ஊருக உரை திடன்னாவே, ஓம் நமோ நாராயண. பன்னிசைக்கும் பவழவாயினும் பங்கஜ கண்ணழகும் குண்டலம் திகழ் செய்யும் வெண் சங்கம் கீனி ஒளிகரங்களும் கண்குளவம் கவர்மாவில் முப்பிரி மோலும் கிங்கிணி கிளையாட கள் சிலம்பு கலகலக்க, கிங்கிணி கிளையாட கள் சிலம்பு கலகலக்க, மன்னினை வைகுண்ட தப்பதரும் பாழ்த்திட, கிங்கிணி கிளையாட கள் சிலம்பு கலகலக்க, மன்னினை வைகுண்ட தப்பதரும் பாழ்த்திட, கண்டதொரு களி கொள்ளு கொண்டாடி கொண்டாடி கரமுதித்து தீவுருகியல் திசையும் எதிரொழிக்கவோ நமோ நாராயணா. இது மாதிரி மற்றொரு அற்புதமான பதிவுல உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி.